கோவையில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் 4000-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், இஎஸ்ஐ, பிஎஃப் போன்ற சலுகைகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தற்போது காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இதற்காக கோவை மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பாக குவிந்து வரும் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். தொழிலாளிகிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு இன்றைக்கி நெருக்கடிக்கு ஒரு வேலை நிறுத்தம் பண்ணால் வேலைக்கு வரக்கூடாது, நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடுவோம். இன்றைக்கி காலை வீடுகளுக்கே வந்து அதிகாரிகள் மிரட்டுறாங்க. இன்றைக்கி போராட வந்தால் காவல்துறையும் இந்த பணியாளர்களை வந்து மிரட்டுறாங்க. வெளி மாநிலத்துக்காரங்களை இறக்குவோம்னு சொல்கிறாங்க. சுமார் 4000 தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி மாநகராட்சியில் இருக்காங்க. ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தில் 10000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இங்கே இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தூய்மை பணியாளர்களும் போராட்டத்தில் இருக்கிறாங்க.